ஆசிரியத்தோட விவரம் PGTRB அழகியத்துல பக்தி இலக்கிய தகவல்கள்ல கம்பராமாயணம் குறித்த அறிமுக பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு கம்பராமாயண அறிமுகத்தின் இரண்டாவது பகுதியை விரிவாக பார்க்கலாம். ஆசிரியர் கம்பர் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு அல்லது 12ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. இங்க காலத்தை அறுதிட்டு சொல்ல முடியாததுனாலதான் அல்லது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. பாடல்கள் அப்படிங்கிறப்ப 10480 பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா பெரும்பான்மை நூல்கள்ல 10500 விருத்த பாக்கள் அப்படிங்கிற மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. பா வகை என்ன வகை பல பாடல் இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப களி விருத்தம், விருத்தம் என்னும் முன்பாவுக்கு உயர் கம்பன்னு படிச்சிருக்கேன் இல்லையா. அப்ப களி விருத்தத்தினால் பாடப்பட்ட பாடல்கள் தான் மிகுதியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன பாக்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ அரிசீர் ஆசிரிய விருத்தம், எழுசீர் ஆசிரிய விருத்தம், தரவு கொச்சக கழிப்பா, என்சீர் ஆசிரிய விருத்தம், வஞ்சி விருத்தம், வஞ்சித்துறை, களித்துறை ஆகிய பாக்களையும் கம்பர் கையாண்டிருக்கார் என்று 8 வகை யாப்புக்களை கையாண்டுள்ளார். சமயம் அப்படிங்கப்போ இது வைணவ சமய சார்பு நூல். 6 காண்டம் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிக்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். நூலின் வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ கம்ப நாடகம், கம்ப சித்திரம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆசிரியரின் வேறு பெயர்கள் அப்படிங்கிறப்ப கம்ப நாடன், கம்ப நாட்டு ஆழ்வான், ஏன்னா இவர் வந்து திருமாலை பாடியதுனால இவருக்கு ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி சிறப்பு பெற்றதையும் கொடுத்துருக்காங்க. கம்ப நாட்டாழ்வான், கவி சக்கரவர்த்தி என்பதெல்லாம் அவருக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர். பிற நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இதெல்லாம் கடந்த இயற்கையை பார்த்ததுதான் எதாவது வேகமாக இருக்க நினைவூட்டிக்கலாம். 7 எழுபது திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அண்டாதி. சடகோபர் என்பது நம்மாழ்வார் பற்றியது. சடகோபன் என்பது நம்மாழ்வாருக்கான இயற்பெயர் இல்லையா. அதனால அவரை பற்றி பாடியது சடகோபர் அந்தாதி அப்படிங்கிறாங்க. வரும் பிழையான காரணங்கள் தவறு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்காங்க. கம்பங்கொள்ளையில் பிறந்ததனால் கம்பர் என்று அழைக்கப்பட்டார். கம்ப மாகாளி என்னும் காளி கோயிலில் பிறந்ததனால், கம்பத்தின் கீழ் குழந்தை கிடந்ததனால், கம்பர் என்னும் பெயர் கொண்ட ஊச்சர் குளத்தில் பிறந்ததால் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிழையான காரணமா இருக்கும், இது எதுவுமே நிறுவப்படாத காரணங்கள். தனது கவித்திறமையால் அரசர்களிடமிருந்து பரிசலாக யானைகளை பெற்றார். எனவே கம்பர் வாழ்ந்த பகுதியில் அவர் வீட்டில் மட்டும் யானைகளை கட்டி போடும் கட்டுத்தறி நாட்டப்பட்டு இருந்தது. நாளடைவில் கட்டுத்தறி கம்பம் அவருக்கு அடையாளமாக மாறியது. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்னும் கம்ப நாட்டாழ்வான் என்று கூறப்படுவது இக்காரணம் பற்றியே அப்படின்னு. அவருக்கு வந்து பரிசாக யானைகளை கொடுப்பாங்க. அந்த யானைகளை கட்டி வைக்கிறதுக்காக அவர் வீட்டுக்குள்ளாக கட்டுத்தறிகள் இருக்கும். அப்படி கட்டுத்தறிகளை சொல்லி சொல்லிதான் கம்பம் இருந்ததுனால கட்டுத்தறி கம்பம் அப்படின்றதே அடையாளமா மாறி போச்சு அப்படிங்கிறாங்க. எனவேதான் கம்பர் என்ற காரண பெயரால் இன்று வரை குறிப்பிடப்படுகின்றார். இவரின் இயற்பெயர் தெரியவில்லை. பாக்குறப்ப அறிஞர் பார்வையே கம்பர். தமிழ்நாட்டின் தலை சிறந்த அறிஞர்கள்லாம் வந்து கம்பரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப ராமாயணத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கிறத இங்க பாக்கலாம். மு ராகவையங்கார் என்ன சொல்லியிருக்காரு, வடமொழி தென்மொழி காப்பிய நயங்கள் ஆகிய பொன் மையில் தம் சித்திரக்கோளை தூய்த்து தம் காப்பிய ஓவியத்தை கம்ப நாடார் வரைந்தார் அப்படின்னா. பொன் மையினால பொதுவா மை வந்து நீல நிறத்துல இருக்கும். இவர் சொல்றாரு பொன் மையில் தனது சித்திரக்கோளை தூய்த்து தனது காப்பிய ஓவியத்தை, காப்பியத்தை எழுதினார்னு சொல்ல இந்த காப்பியத்தை வந்து ஒரு ஓவிய மாதிரி வச்சார். காப்பிய ஓவியத்தை கம்ப நாடார் வரைந்தார் என்பது மு ராகவையங்கார் அவர்களுமே கூற்றாக இருக்கிறது. வாவேஸ்வரர் என்ன சொல்றார், கம்ப ராமாயணம் இழியாது, ஏனிது, துறக்க, நீக்கம், மகாபாரதம் முதலானவற்றை வெல்லும் சிறப்புடையது என்பது மட்டுமின்றி தனக்கு முதல் நூலான வால்மீகி ராமாயணத்தை விஞ்சும் சுவையுடைய காப்பியம் ஒடியும். இதெல்லாம் மேற்கத்திய நாடகங்கள், கிரேக்க நாடகங்கள்லாம் சொல்றாங்க. இலியாத்து, ஏனிது, துறக்க, நீக்கம், மகாபாரதம். மகாபாரதம் இந்தியாவுடைய வடமொழியில் எழுதப்பட்ட காப்பி. இது எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறது கம்ப ராமாயணம் அப்படின்னு மட்டும் இல்லாம தனக்கு முதல் நூலான வால்மீகி ராமாயணத்தையே விஞ்சும் சுவையுடைய காப்பியம் கம்ப ராமாயணம். குருவையே மிஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வால்மீகி தான் மூல நூல், வால்மீகி ராமாயணம் மூல நூல் நமக்கு தெரியும். அதை விஞ்சக்கூடிய வகையில் கம்பரால் எழுதப்பட்டதான் கம்ப ராமாயணம் என்கிறார் வாவேசு ஐயர். பாகவதம் என்ன சொல்லுது, கம்பன் மொழி செந்தமிழ் கவித்திரத்தின் சாட்சி, மன்னிக்கணும், காட்சி அப்படிங்கிறது. கம்பன் மொழி எப்படி இருந்தா செந்தமிழின் கவித்திரத்திற்கான சான்றாக திகழுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளவு அழகான காட்சியை விளக்குறாரு. அடுத்து எஸ் மகாராஜன், உலகத்திலேயே வேறொரு நாட்டில் இவ்வளவு பழமையான கவிஞன் 20ஆம் நூற்றாண்டு மக்களுடைய மனதை இப்படி ஆட்கொண்டதில்லை. இவ்வளவு பெரிய வரிகள், உலகத்திலேயே எத்தனை நாடுகள் இருக்கு உலகம், உலகத்திலேயே வேறொரு நாட்டில் இவ்வளவு பழமையான கவிஞன்
பனிரெண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவன் இருபதாம் நூற்றாண்டு மக்களோட மனசையும் கவர முடியுது, ஆட்கொள்ள முடியுது அப்படின்னா அது கம்பனுக்கு மட்டுமே கைவந்த கலை என்கிறார் எஸ் மகாராஜன். கம்பன் ஆனான் கவிதையை போல் கற்றாருக்கு இதையும் கழியாது. நல்ல அறிவாளர்களுக்கு மனது எப்போ மகிழுமானா கம்பனுடைய கவிகளை படிக்கிறது. அதை காட்டிலும் வேற இன்பம் கிடையவே கிடையாது என்றும், கல்வியில் பெரியர் பழமொழி என்றும், கல்வி சிறந்த தமிழ்நாடு கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றும் பாரதியும், போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்ற பாரதியார் வரிகளையும், வெயிற் கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றொன்று கையில் கம்பன் கவியுண்டு கவிமணியோட வரிகளையும், விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர் கம்பன் என்ற திருத்தக்க தேவருடைய வரிகளையும் வழங்கப்பட்டு வரும் கவிதை தொடர்கள் கம்பரின் பெருமையை பறைசாற்றுவனமாக உள்ளன. இந்த கம்பராமாயண அறிமுகத்தின் இரண்டாவது பகுதியை நிறைவு செய்துக்கலாம். இனிவரும் பகுதியில் அடுத்தடுத்த காணொலிகளை காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து கங்காசே சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.